செழுந்திரை பார்க்கடல் கண்டுயில் மாயன் திருவடிக்கு விழுந்திருப்பார் நெஞ்சில் மேவுன ஞானி. நல்வேதியர்கள் தொழுந்திருப்பாதமை ராமானுஜனை தொழும்பெரியோர் எழுந்திரை தாடுமிடம் அடியேனுக்கு இருப்பிடமே. திருவரங்கத் தமிழனாருடைய திருவாக்கு. ராமானுஜருடைய திருவடியை ஆரெல்லாம் தொழுகிறார்களோ அதுவே இருப்பிடம், அதுவே ஸ்ரீவைகுண்டம் என்னும் அளவுக்கு உயர்த்திதான் எம்பெருமானாருடைய திருவடி நிலைகள். இப்போ எம்பெருமானாருக்கு ரொம்ப தள்ளாத வயது, மடத்திலே எழுந்துள்ளிருக்கிறார். இப்போது அவர் ஆதிசேஷனுடைய அவதாரம் என்பதனாலே அவருக்கு ஒரு ஆசை ஏற்பட்டது. ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து நம்ம புறப்பட்டு வந்தாச்சே, திரும்பவும் ஸ்ரீவைகுண்டத்துக்கு செல்ல வேணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட பெருமானிடத்திலே போய் பிரார்த்திக்க, பெருமாள் சரி குழந்தாய் வந்து சேரும் என்று எம்பெருமானாருக்கு நியமிக்க, அப்பொழுதே எம்பெருமானார் பெருமாள்கிட்ட ஒரு பிரார்த்தனை, தேவரியே அடியனுக்கு இத்தனை கிருபை பண்ணி இந்த பூலகத்திலே நிறைய கைங்கரியம் செய்யும் அளவுக்கு தேவரியர் கொடுத்து போனது, ஆகையினாலே நம் சம்பந்தம் படைத்த ஆறாக இருந்தாலும் அவர்களுக்கும் நமக்கு கிடைக்கக்கூடியதான இந்த மோட்ச பிராப்தம் கிட்ட போகணும் என்று தேவரியர் அடியனுக்கு ஒரு வரத்தை கொடுக்க வேணும் என்று பிரார்த்திக்க, அப்படியே என்று பகவான் அதற்கு திருவுள்ளம் பத்த, அந்த ராமானுஜருக்கு தீர்த்தம் என்ன, பிரசாதம் என்ன, மாலை என்ன, பரிவட்டங்கள் என்ன, ஷடாரி என்ன, இதெல்லாம் நன்னா சாதித்து அதுக்கப்புறமாக ராமானுஜர் தன்னுடைய மடத்துக்கு எழுந்துறினார். இதெல்லாம் வாங்கிட்ட பிற்பாடு பட்டரை நியமனம் பண்ணுறார். நியமனம் பண்ணிட்டு எம்பர் தான் அதுக்கப்புறம் பட்டத்தை அலங்கரிக்க வேண்டியது எம்பார், அதுக்கப்புறம் பட்டர். அதுக்கப்புறம் எம்பெருமானார் தன்னுடைய மடத்துக்கு எழுந்துருளி அங்கே இருக்கக்கூடிய சிஷ்யர்களுக்கெல்லாம் நிறைய உபதேசங்கள். இதுவரைக்கும் சுவாமி சாதிக்காததான அர்த்தங்கள் எல்லாம் எல்லாரையும் கூப்பிட்டு, ஏன்னா எம்பெருமானார் ஒரு கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியராக, ஜெகதாச்சாரியராக, கருணை கடலாக, சாஸ்திரத்திலேயே சாரமாக இருக்கக்கூடிய அர்த்தங்களையெல்லாம் கரைத்து கொடைத்ததான ஒரு பெருமை. அப்பேற்பட்ட ராமானுஜர் சீவிட்டவர்களை பார்த்து அவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான அர்த்தங்களை கொடுக்குறார், விபுலமான அர்த்தங்கள். ஏன்னா ஆச்சாரிய முதல் அர்த்தம், ஆச்சாரியருக்கும் ஆச்சாரியருடைய கைங்கரியத்தின் ஒவ்வொருத்தரும் பைஷ்டவர்களாகட்டும் பாகவதர்களாகட்டும் ஆச்சாரியர்களாகட்டும் இவா அத்தனை பேருக்கும் கைங்கரியத்தை செய்து போக வேணும் அப்படின்னு முதல்ல சொல்கிறார். பூர்வாச்சாரியர்கள் அருளிப்போயிருக்கிற அந்த அர்த்தங்களில் முதல்ல நம்பிக்கை வேணும் ரெண்டாவது சொல்கிறார். மூணு, இந்திரியங்களுக்கு வசப்பட்டவனாக இருக்கக்கூடாது என்று சாதித்தார். நாலு, சாமானிய சாஸ்திரங்களை ஈடுபட்டவனாக ஒரு நாளும் வாழக்கூடாது என்று நாலு சொன்னார். பகவத் விஷயமான சாஸ்திரத்திலேயே ஈடுபட்டவனாக எப்பொழுதும் வாழ வேண்டும் அப்படின்னா சாமானிய சாஸ்திரத்தை காட்டிலும் விசேஷமாக இருக்கக்கூடியதான சாஸ்திரங்கள் இல்லாமல் விசேஷ அர்த்தம் இருக்கோ இல்லையோ அதில் தான் ஈடுபட்டவனாக இருக்க வேணும் என்று அஞ்சா விசாரிச்சார். ஆறு, ஆச்சாரியனுடைய திருவருளாலே ஒவ்வொருத்தரும் அறிவு கடல் ஒவ்வொருத்தரும் நமக்கு கொடுத்தபடினாலே ஆச்சாரிய கடாட்சத்தாலே நாம் இப்படி வாழ்கிறோங்கிற ஒரு கிருதஜதையோடு வாழ வேணும். அவர்கள் சொல்லியிருக்க அறிவு கடல், நம்ம எப்படி இருக்கணுமா, சத்தாதி விஷயங்களுக்கு வசப்பட்டவனாக வாழக்கூடாது, அது ஆச்சாரியருடைய திருவுள்ளம் என்று சொன்னார். ஏழாவது சொன்னார், சப்தாதி விஷயங்கள் எல்லாம் விளக்கத்தக்கவை என்று புரிந்து கொண்டு அதன் பிரகாரம் இருக்க வேணும். எட்டு சொன்னார், புஷ்பம், சந்தனம், தாம்பூலம் இது மாதிரி நறுமணம் மிக்கதான ஒரு பழக்கத்தாலும் விருப்பத்தால கூட அதில் பழக்கத்தோடு பழக்க தோஷமாக வாழ்ந்துவிடக்கூடாது என்பது சொன்னார். அதுக்கப்புறம் இதெல்லாம் பெருமாளை கொடுக்கணுமே தவிர நம்ம நாம் அனுபவிக்க போகணும் என்று இருக்கக்கூடாதுன்னார். ஒம்பது, எம்பெருமானாருடைய திருநாம சங்கீர்த்தனத்தில் ஒவ்வொருத்தரும் எத்தனை விருப்பம் இருக்கோ அதுபோல் அவனுடைய அடியவர்களிடத்திலும் அத்தனை ஆசை இருக்க போகணும் என்று தெரிவித்தார். பத்து, பாகவதர்களை ஆசிரியத்திருப்பதே பகவான் அடைவதற்கு காரணமாக இருக்கிறது என்பது ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். பகவானுக்கு சரி பாகவதர்களுக்கு சரி கைங்கரியம் செய்யாமல் லௌகிக விஷயத்திலே ஆசையை வச்சிருந்தோம்னா அவன் எவ்வளவுதான் நல்லவனாக இருந்தாலும் அவன் அறிவாளியாக இருந்தாலும் அவன் அழிந்தே போவான் என்று பதினோராவது வார்த்தையாக சொன்னார். பன்னெண்டு, வைட்டவர்களுடைய அனுஷ்டானங்களை என்ன பண்ணமா உபாய புத்தியினால் செய்யப்படுமை என்று நினைக்கக்கூடாது. ஒருத்தர் அனுஷ்டானம் பண்ணுறாருன்னா ஏதோ ஒரு அவருக்கு நல்லது நடக்க போகிறது அதுக்காக பண்ணுறாருன்னு நினைக்காத. அப்படி அந்த எண்ணம் இருந்ததுன்னா அது பிரயோஜனமாகாது. உபாய புத்தின்னு இருந்ததுன்னா
அது அப்படி நினைக்கக்கூடாது. என்ன நினைப்பானா, நல்ல நெஞ்சு இருக்கிறவன் என்ன நினைப்பான், அதை உபேய புத்தியுடன் செய்யப்படுவையாகவே எண்ண வேணும். அப்படின்னா ஸ்வயம் பிரயோஜனமாக பண்ணக்கூடாது, ஏதோ நல்ல காரியம் பண்ணுறோம்னு பண்ணணுமே தவிர அதை இந்த பிரயோஜனத்துக்காக பண்ணக்கூடாது என்று பன்னெண்டாவது திரிச்சார். அதுக்கப்புறம் பாகவதர்களை ஏகவச்சனத்திலே சொல்லக்கூடாது, எவ்வளவு தான் பாகவதர்களாக இருந்தாலும் அவர்கிட்ட போய் நீ வாயேன் போயேன் இப்படிகிறேன் அப்படிகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லுவான், அவர்களை மரியாதையோடு அழைத்தல் வேண்டும். வாரசுவாமி எழுந்துருளிருக்கா என்ன சொல்லி அவரை ஏகவச்சனத்தில் சொல்லக்கூடாது. சின்னவாளாக இருந்தால் கூட அதான் சொல்லுவா, எல்லையிலங்களையேன்னு சொல்ல பாசுரத்தில் கூட திருப்பாவையாகிறது இப்பாட்டுன்னா, சிஷ்யர்களா சிஷ்யர்களாக இருப்பினும் புத்திரர்களாக இருப்பினும் பகவத் சம்பந்தர்கள் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் என்று நம்ம சம்பிரதாயம். அப்போ பாகவதர்களுக்கு எப்போதும் ஏகவச்சனத்தில் பேசுவது கூடாது என்று பைமூனாக சொன்னார். 14 வைட்டவர்களை பார்த்த உடனேவே அஞ்சலி செய்து விடணும், நமஸ்காரம். எங்கே பார்க்குறவே அவர் நமக்கு தெரியாது, பேச மாட்டாரே, எப்படி இருப்பாரோ எது இருப்பாரோ, செய்யக்கூடாது. கையெடுத்து கூப்பிடணும் சுவாமி அடியே அப்படின்னா அவன் நம்மளை பேச வருவா. நம்மளும் அவரும் திருமன் காப்பு சாய்ச்சிட்டுப்பா, நம்மளும் திருமன் காப்பு சாய்ச்சிட்டுப்போம். பார்க்கும்போது அவர் அவருக்கு நமக்கு பழக்கம் இல்லையா, யாராவது நமக்கு அறிமுகப்படுத்தினா பேச முடியும். இது வெளியில் போனால் ஆனால் சீவைட்டவ சம்பிரதாயத்தில் ஒருத்தர் சீவைட்டவர் திருமன் காப்பு சாய்ச்சிட்டுருக்காரு சுவாமி எல்லாம் தெரிவிப்பு பார்க்க தானே சுவாமி எந்த உபதேசமோ அப்படிங்கிறது தான் ஒரு சீவெட்டவனுக்கு அழகு, அப்படி இருக்கணுமா. அதுக்கப்புறம் பகவானான எம்பெருமான் முன்னிலையிலும் குற்றமற்றவர்களான ஒரு சீவெட்டவர்கள் முன்னிலையும் ஒருபோதும் காலை நீட்டி நிட்டு உட்கார்ந்துருக்க கூடாது. பெரியவா இருக்கான் அவளுக்கு முன்னாடி, சரி பாகவதாளா இருக்கட்டும், சரி அவளுக்கு முன்னாடி இப்படி உட்கார்ந்துருக்க கூடாது என்று சொன்னான். 16 எம்பெருமானாக இருக்கட்டும், ஆச்சாரியராக இருக்கட்டும், சீவெட்டவனார் இவர்கள்லாம் இருக்கிற இடத்தை நோக்கி காலை நீட்டி கொண்டு ஒரு நாளும் தூங்கவே கூடாது என்று சொல்லியிருக்கா. 17 தூங்கி எழுந்த உடனே என்ன பண்ணோம், குரு பரம்பரையை அனுசந்திக்க போகணும். 18 பகவத் சன்னதியில் வீற்றிருக்கும் மகாபாகவதர்களை கண்டா என்ன பண்ணணும், பகவத் சன்னதியில் சேர்க்கப்படாதுன்னு சொல்லுவோம். இது சாமானிய சதர்மம், ஆனால் திருமந்திரத்தை அனுசந்தித்து கொண்டு பூமியிலே தண்டம் விடலாம். திருமந்திரத்தை சுவாமி அப்படின்னு நினைச்சுட்டு மனசில் நினைச்சுட்டு தண்டம் பண்ணலாம், அதாவது பண சுவாமி சன்னதியில் பண்ணக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சில பேர் சொல்லுவா. இது சாமானியர்கள் நம்ம என்ன பண்ணலாம், கை கொண்டு திருமந்திரத்தை அப்படி சேவிக்கணுங்கிறது இல்லை, இருந்தாலும் திருமந்திரத்தை மனதிலே அனுகுந்து கொண்டால் அதுவும் வசதி என்று சொல்லுவோம். 19 சொன்னால் திருநாம சங்கீர்த்தனத்தை செஞ்சுட்டே இருக்கணும், பகவானுக்கு இருக்கட்டும் பாகவதர்களுக்கு இருக்கட்டும், திருநாம சங்கீர்த்தனத்தை செய்து கொண்டிருக்கும் போது இயன்ற வளவில் நம்ம என்ன பண்ணோம், அவ பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் எழுந்திருந்து போகக்கூடாது. இது பெரிய அபசாரமாகும், ஒரு கோட்டி நடக்குதுன்னா நடுவில் எழுந்திருந்து போகிறதுங்கிற ஒரு அபசாரமாகும், அது செய்தல் கூடாது என்று சொன்னான். 20 சொல்லியிருக்கார், வைஷ்ணவர்கள் அங்கே எழுந்துள்ளி வரான்னு கேட்டால் அது அவர்களை எதிர்கொண்டு அழைக்க வேண்டும். பெரிய திருமரநம்பிகளை பார்த்த முடியும், ராமானுஷத்தனுடைய மருமான், ஆனாலும் இவர் எழுந்துள்ளி வருகிறார்னு ஒன்று திருமர நம்பிகள் அங்கிருந்து புறப்பட்டு வந்தால் இவரை அழைத்து போக. அப்போ வைஷ்ணவர்கள் வரான்னு சொன்னால் அவர்களை எதிர்கொண்டு அழைக்க போகணும். 21 சொன்னார், அவள் அது மாதிரி விடை கொண்டு போகும்போது என்ன பண்ணுமா, பக்தியோடு கொஞ்சம் தூரம் போய் அவர்களை விட்டு விட்டு வரவோணும். இது ரெண்டு செய்யணும், இதெல்லாம் செய்யலைன்னா என்னார் பெருத்த தோஷமே உண்டாகும் என்று சொல்லியிருக்கா. 22 தங்களுடைய ஆத்ம யாத்திரையை கருதி வைட்டவர்களை குறித்து தங்களுடைய சேஷத்துவத்தை அனுசந்தித்து மகாத்மாக்களான அவர்களுடைய வினயம் முதலான குணங்களோடு பக்தியுடன் பின்பற்றாமல், ஆத்ம யாத்திரையை நினைச்சுட்டு பக்தியோட பின்பற்றாமல் இருந்துட்டான் என்ன ஆகும், தேக யாத்திரையை கருதி இவன் என்ன பண்ணுறான், இவன் பிராகிருதருடைய வீடுதோறும் எப்போதும் நுழைந்து அவர்கள் பெயருக்காகவே அவளுக்காகவே சாஸ்திரம் பண்ணிருக்குங்கிறதுக்காக இதெல்லாம் கைவிட்டு, அதாவது தேக யாத்திரையை ரொம்ப முக்கியமாக பார்க்கறது, ஆத்ம யாத்திரைக்கு வைட்டவர்களோடு சேராமல், இவர் இருந்திருப்பார் பிராமணனாக பிறந்திருப்பார் சீவிட்டவராக இருந்திருப்பார், ஆனால் அவர் என்ன பண்ணுவாராம், தேக யாத்திரைக்காக யாராரையும் போய் பார்ப்பார், ஆனால் ஆத்ம யாத்திரைக்காக ஒரு சீவிட்டவன்கிட்ட போய் அவருக்கு கைங்கரம் பண்ணுவாரா மாட்டார். அப்படி இல்லாமல் இருந்தால் என்னாருது அப்படின்னு கேட்டால் வைஷ்ணவருடைய சுரூபமே இல்லாமல் போய்விடுகிறது. 22 சொன்னார். 23 பகவான் பெருமானுடைய லோகநாதனுடைய விட்டுவனுடைய திவ்யதேசத்தில் இருக்கக்கூடிய விமானங்களையும் கோபுரங்களையும் பார்த்துட்டோம்னா உடனே அஞ்சலி செய்ய போகணும் என்று 23 சொன்னார். 24 மற்ற தெய்வங்களை விமானத்தை பார்த்து ஆச்சரியமே படக்கூடாதுன்னு சொன்னார். மித்த தெய்வங்கள் இருக்கும், அதனுடைய விமானத்தை பார்த்து ஆஹா எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதுவே தவறு, அதுவே கூடாது என்று சொன்னார். 25 தேவதாந்திரங்களை அதை சங்கீர்த்தனம் பண்ணுறா அப்படின்னு ஓ ரொம்ப நல்லா பண்ணுறாளே அப்படின்னு சொல்லப்படாதான், தேவதாந்திரங்களை பண்ணுறா, நம்ம அதை சேவிக்கவே இல்லை ஆனாலும் தேவதாந்திரங்களை பண்ணுறா, அதை பண்ணின பிற்பாடும்
ஆதவ் எவ்வளோ நன்னா பண்ணுறாய்வான் அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படவே கூடாதான். அது 25வது சொன்னார். 26வது உபதேசம், விட்டு அல்லது வைஷ்ணவர்களுடைய திருநாம சங்கீர்த்தனம் செய்யும் புண்ணிய புருஷர்களை பார்த்து ஆனந்தந்தான் அடைய போகணும். ஒருத்தர் ரொம்ப நன்னா சொல்லிட்டுருக்கார், கைங்கிற பண்ணிருக்கார், அதுக்காக என்ன பண்ணணுமா, நல்லதையும் நினைத்து ஆனந்தப்பட வேண்டுமே தவிர அதற்கு பொறாமை கூடாது என்று தெரிந்து கொள்ள போகணும். அப்போ விஷ்ணு அல்லது வைஷ்ணவர்களுடைய திருநாம சங்கீர்த்தனம் செய்யும் புண்ணியவர்களை பார்த்து ஆனந்தமடையாமல் அவர்கள் நடுவில் இருப்பது அவசாரமாகும், இது உறுதி. அப்போ இது அதற்கு கொத்தை வளைப்பதாக இருக்கக்கூடாது என்பதை சொல்கிறார். அதுக்கப்புறம் 27 சொல்றா, ஸ்ரீபெட்டவர்கள் எவருடைய திருமிய நிலையும் தாண்டக்கூடாது. யாராவது ஒருத்தர் போனால் அவ நிழலை போய் தாண்டப்படாது. 28, தான் உடம்பின் நிழல் ஸ்ரீவிட்டவர்கள் மேல் படும்படி இருக்கலாகாது. நம்ம உடம்போட நிழல் வேறு யார் மேலே படப்படாது, அது மாதிரி இருக்கணுமா. பரிசுத்தப்படுத்தும் பொருள்களை முதல்ல தொட்டுட்டோ தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்ட பின்பே ஸ்ரீவிட்டவர்களை தொடரணும். ஆரோக்கியத்தை தொடரணும்னாக்கா நம்மளை முதல்ல பரிசுத்தப்படுத்திக்கணும், அதுக்கப்புறம் தான் அவளை தொடரணுமா. அதுக்கப்புறம் 29, மொத்தம் ஏழையாக இருக்கார் அப்படின்னா அவர் கொடுக்குற வஸ்துவை அப்படியே வச்சுட்டு போங்க அப்படி சொல்லப்படாது. அப்போ ஏழையாக இருந்தால் கூட அவர்களிடத்திலும் மரியாதையாக பட வேண்டும். கைங்கறி மற்ற இடத்துல நம்ம பார்ப்போம், ஆரோக்கியத்தில் சுமாராக இருக்கார், எதுவும் ஒன்று கொடுக்குறார், ரெண்டு வாழைப்பழம் சேர்க்குறாருன்னா சரி அங்கே ஏழப்படும் அப்படின்னு சொல்லுறது. பெரிய வந்தனா வாங்க நேரம் அங்கேயிருந்து கொண்டு வர்றது. அப்போ அவர்கள் தராதரத்தை பார்த்து அவர்களிடத்துலேருந்து உபகாரத்தை பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறது ஒரு தாழ்ந்த செயல், அது செய்யாமல் இருக்கவனும். ஒரு வைட்டவரை பார்த்துட்டா அடியேன் ராமானுஜ தாசன் அடியேன் அப்படின்னு வணங்கணும்னா அதை அனாதரித்தல் என்பது பெரிய அபச்சாரமாகும், அதுவும் செய்யப்படாது. அப்புறம் ஸ்ரீவைட்டவர்களுடைய அதிலே அதாவது தூக்கமாகட்டும் சோம்பலாகட்டும் அவர்கள் பிறப்பாகட்டும் இதெல்லாம் பார்த்து அவர்களை ஒரு நாளும் தாழ்வாக சொல்லப்படாது. நம்ம சம்பிரதாயத்தில் சாத்தாதவர்கள் என்னும் சாத்தியவர்கள் என்னும் சமாசீனம் உண்டு, எங்கேயோ உதாரணம் கிடையாது. அப்படி இருந்தாலுமே அவர்களும் ஸ்ரீவிட்டவர்கள் தான், ஆனால் அவர்களிடத்தில் பேதம் என்பது பார்த்தல் கூடாது என்று சொல்லியிருக்கா, அதையும் கடைபிடிக்க வேணும். 32 சொன்னார், வைட்டவர்களிடத்தில் தோஷங்களை விட்டுட்டு குணங்களை பார்க்கறதுக்கு புரிந்து கொள்ள வேணும் என்று சொல்லுது. இதை இப்படி சொல்லியிருக்குன்னா அப்போ வைட்டவர்களிடத்தில் தோஷத்தை பார்க்காதே குணத்தை பாரு என்னார். அதுக்கப்புறம் 33, எம்பெருமானுடைய ஸ்ரீபாதம் எம்பெருமானுடைய ஸ்ரீபாதீர்த்தம் பக்தர்களுடைய ஸ்ரீபாதீர்த்தம் இதெல்லாம் உத்தமான தீர்த்தங்களை பிராகிருதர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது பருகலாகாது. போருமா, பிராகிருதர்கள்லாம் அவள் சமாசீனமே இல்லை, திருவடி சம்பந்தமே இல்லை, அப்படி இருக்கிறவா இருக்கும்போது நம்ம அமுது பண்ணுவதோ பகவானுடைய தீர்த்தத்தை சீகரிப்பதோ பாகவதருடைய தீர்த்தத்தை சீகரிப்பதோ கூடவே கூடாது என்று சொல்லியிருக்கார். 33வது வார்த்தையா, 34, சித்து அச்சித்து ஈஸ்வரன் என்னும் தத்துவத்ரயத்தினுடையவும் திருமந்திரந்தயம் சரவஸ்லோகம் என்னும் ரகசிய திரயத்தினுடைய ஞானம் இல்லாதவனுடைய பாதநீரை ஒருபோதும் பருகலாகாது. சித்து தெரியல, அச்சித்து தெரியல, ஈஸ்வரன் தெரியல, அதுக்கப்புறம் இந்த தத்துவத்ரயம் தெரியல, திருமந்திரம் தெரியல, துவயஞ்சரல சரவஸ்லோகம் தெரியல, இப்படிலாம் இல்லாதவர்களை என்னென்னு சொல்லணும், ஞானம் இல்லாதவர்கள் தான் சொல்ல முடியும். அவருடைய பாதநீரை போய் நம்ம எடுக்க முடியுமா, ஒரு நாள் எடுத்துக்கவே படாதுங்கிறார். 35 சொல்றார், ஞானருட்டானங்கள் உடையவனாய் நல்லவர்களுடைய ஒழுக்கத்தில் ஈடுபட்டவனான வைட்டவனுடைய ஸ்ரீபாதத்தை முயன்று பெற்று பெருக வேணும். ஞானம் இருக்கு அனுட்டானம் இருக்குன்னு சொன்னா அவர்களை பார்த்து அவருடைய ஸ்ரீபாதத்தை ஏற்றுக்கொள்ள வேணும் என்று 35 சொல்லியிருக்கார். 36, தம்மை பாகவதர்களோடு சமமாக எண்ணக்கூடாது. நானும் பாரு, நானும் இப்படி இருக்கேன், அவர் இப்படி இருக்கார், அவர் இருக்கார், நானும் இப்படி, இப்படி பாவனை பண்ணுவது கூடாது, செய்யக்கூடாதுன்னார். அதுக்கப்புறம் 37 சொன்னார், பிராகிருதர்களோடு, பிராகிருதர்கள்னா அவளுக்கு ஆச்சாரியத்தருடைய சம்பந்தமே இல்லை, திருமந்திரம் தெரியாது, தயம் தெரியாது, சர்மஸ்லவம் தெரியாது, அப்படி இருக்கிறவோட நமக்கு ஸ்பரிசம் உடுத்த வஸ்திரத்து, அவர்களோட ஒரு தடவை ஸ்பரிசம் பட்டுடுதுன்னா என்ன பண்ணணுமா, உடுத்த வஸ்திரத்தோடு போய் ஸ்நானம் செய்யணும். அதுக்கப்புறம் ஆச்சாரியனுடைய ஸ்ரீபாத தேர்த்தத்தை எடுத்துக்கணுமா, இதுதான் பண்ணோம். பிராகிருதர்களோடு ஒரு சம்பந்தம் ஏற்பட்டு கொடுத்துனா, ஒருத்தருக்கு திருமந்திரம் தெரியாது, துவயம் தெரியாது, சரமஸ்லோகம் தெரியாது, ஆனால் அவளோட போய் நம்ம சம்மந்தம் வச்சுக்கிறேன், சம்மந்தம் வச்சுக்கிறேன்னா தெரியாமல் கை பட்டுடுத்து, இதே கால் பட்டுடுத்து, இல்லை வஸ்திரம் பட்டுடுத்து, அப்படின்னா என்ன பண்ணணுமா, அப்படியே உடுத்த வஸ்திரத்தோடு வரணும், வந்து தீர்த்தமாடணும், தீர்த்த மாட்டு ஆச்சாரியனுடைய ஸ்ரீபாதத்தை எடுத்துக்கணும், அதுக்காக நித்தியப்படியே நான் பட்டுக்கிறேன், வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லப்படாது, தெரியாமல் பட்டதுக்கு தான் இவ்வளவும் பேச்சு. அப்போ இவ்வளவும் எடுத்துக்கணும்னா அப்போ வர்ணாசிரம தர்மம் கலப்பு
வர்ணாசிரம தர்மத்தையும் விடுங்க முதல்ல. வர்ணாசிரம தர்மம்னா திருமந்திரம் இல்லை, துவயம் இல்லை, சர்மஸ்லோகம் இல்லைன்னா அன்னாரோட நம்ம போய் ஸ்பரிசம் படுவதுன்னு சொன்னால் அதுவே ஒரு தாழ்ந்த செயல், அதுக்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு அதை சொல்லியிருக்கார். அடுத்து 38, வைராக்கியமாகட்டும் ஞானமாகட்டும் பக்தியாகட்டும் இதெல்லாம் குணங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீவிட்டவர்கள் பெரியவர்களாய் மகாபாக்யசாலிகளாக அந்த ஸ்ரீவிட்டவர்களை எம்பெருமானுடையும் உயர்ந்த திருமேனிகளாக எண்ணி அந்த மகாத்மாக்களிடம் சிறப்பாக நம்பிக்கை வைக்க வேணும் அப்படின்னா ஞானபக்தி வைராக்கியம் இருக்குது, ஞானம் இருக்குது, பக்தி இருக்குது, வைராக்கியமும் இருக்குது, இதெல்லாம் இருக்குன்னா அவர்கள் பெரியவராக இருக்கா, மகாபுருஷர்களாக இருக்கா. அவளை என்ன பண்ணுமா, பகவானுடைய திருமேனியைப் போலே அவர்களை பாவித்து அவர்கள் மேலே நிறைய நம்பிக்கை வைக்க வேணும் என்று சொல்லியிருக்கார் எம்பெருமானார். இப்போது அடுத்து 39வது வார்த்தை, வைராக்கியம் ஞானம் பக்தி இதெல்லாம் இருக்கக்கூடிய பரம பாகவதர்கள் விஷயத்திலே அன்பு வைக்க வேணும், பிரீதியோடு அவர்களுக்கு கைங்கரியம் செய்ய வேணும். அடுத்து சொன்னார் 40வது வார்த்தை, பிராகிருதர்களுடைய வீட்டிலே, பிராகிருதர்கள்னால் அவளுக்கு அவளுக்கு திருமந்திரம் தெரியாது, இதைத்தான் பிராகிருதர்கள்னு சொல்லுவா. பிராகிருதம்னா அவளுக்கு சமாசேனம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அதுபோல் திருமந்திரம் இல்லை, துவயம் இல்லை, சர்மஸ்லோகம் இல்லை. அவளை போய் தேர்த்தமே சாப்பிடக்கூடாதுன்னா அப்புறம் ஆகாரத்தை பற்றி பேச்சே கிடையாது, தீர்த்தமே சாப்பிடக்கூடாது. பார்க்கலை, அது ஏதோ போகிறோம் வரோம் பேசுகிறோம் ஆச்சு முடிஞ்சு போச்சு முடிஞ்சுது. ஆனால் அவர்கள் இடத்துல போய் நான் தீர்த்தம் சாப்பிட்றேன், இல்லை சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன், இல்லை பசிக்காக சாப்பிட்டுக்கிறேன், இதெல்லாம் இந்த பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது. ஏகாசியும் போது உபவாசம்னு இருக்கமோ இல்லையோ, அப்போ பசிக்கிறதுக்குன்னு ஒன்றும் இல்லையே, 36 மணி நேரம் நம்மளால் இருக்க முடியறதே, இதுக்கு மேலேயே இருக்கலாம். 36 மணி நேரம் கடந்துருதுன்னா அதுக்கப்புறம் இன்னும் போங்க, இன்னும் 12 மணி நேரம் இருக்கிறோம்னா கூட இருக்கலாம் தாராளமாக. அப்போ ஒரு பிராகிருதர்கள்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா அவர்களுக்கு சம்ஸ்காரம் பஞ்சசம்ஸ்காரம் கிடையாது, திருமந்திரம் கிடையாது, துவயம் கிடையாது, சர்மஸ்லோகம் கிடையாது. அப்படி இருக்கிறவர்கள் கூட அவர்கள் வீட்டில் போய் தீர்த்தம் கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். இது எம்பெருமானார் சொன்னது. 41வது உபதேசம், பிராகிருதர்களுடைய வீடு யாருக்கு பஞ்சசம்ஸ்காரம் கிடையாதோ, திருமந்திரம் கிடையாதோ, துவயம் கிடையாதோ, சர்மஸ்லோகம் கிடையாதோ, அவர்கள் வீட்டில் விஷ்ணு விக்கிரகமே இருந்தால் கூட அது சேவிக்கப்படாதுன்ட்டார். போருமா, அவன் இல்லை இல்லை பெருமாள் தானே அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அங்கே எதுவுமே கிடையாது, அனுட்டானமே கிடையாது, அங்கே போய் என்னமா செய்ய முடியும், முடியாத, அதுதான் கூடாது என்கிறார். 42, எம்பெருமானுடைய திவதேசங்களிலும் பிராகிருதர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது தீர்த்த பிரசாதங்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது. போருமா, எம்பெருமானுடைய திவதேசமாக இருந்தால் கூட ஒரு பிராகிருதர்கள் அவளும் ஒன்றுமே ஒரு அனுட்டானம் இல்லாமல் ஒன்றும் தெரியாமல் திருமந்திரம் இல்லாமல் துயம் இல்லாமல் சரவஸ்லோகம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் அவர்கள் கொடுக்குற அங்கே பெருமாள் திவதேசத்தில் போய் தீர்த்த பிரசாதத்தை அவள் பார்க்கும்போது சேப்படக்கூடாதுன்னா அப்போனா அப்போ நம்ம யாரோட போகணும்னு இருக்குது, இன்னாரோட தான் போகணும் பெருமாள் செய்கே, இன்னாரோட தான் போகணும்னு இருக்குது, அப்போ அது கூடாதுன்னு இருக்கா. ஆக எம்பெருமானுடைய திவதேசமாக இருந்தால் கூட பிராகிருதர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது நாம் அந்த தீர்த்த பிரசாதத்தை எடுத்துக்கொள்ளுதல் கூடாது என்று சொல்லியிருக்கா. அப்புறம் 43, பகவத் சந்நிதியிலே சீவிட்டவர்களாலே அளிக்கப்பட்டதான பிரசாதத்தை நான் இப்போ ஏகாசியாக இருக்கு உபவாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுக்கக்கூடாது. அப்போ பகவத் சந்நிதியில் சீவிட்டவர்கள் கொடுக்குறா, சுவாமி இந்தாரோ பிரசாதம், பெருமாள் சந்திக்கு போனேன் இந்தாரோ பிரசாதம் அப்படின்னு கொடுக்குறா. அதை கொடுக்கும்போது இல்லை சுவாமி நான் உபவாசம் இருக்கேன் இன்றைக்கி ஒன்றும் சாப்பிட்றதில்லைன்னு சொன்னோம்னா பெரிய பிரசாரம் பண்ணவே கூடாதுங்கிறார். 44, பரம பாவனமானதும் எல்லா பாவங்களையும் அழிக்கக்கூடியதுமான எம்பெருமானுடைய பிரசாதத்தை உண்டு மிகுந்த எச்சில் என்று எண்ணக்கூடாது. பெருமாள் பிரசாதங்கிறது அது பரம பிராப்தம் போக்கியம், எல்லா பாவத்தையும் போக்கக்கூடியது. பகவத் சங்கல்பம் பகவத் பிரசாதம்னு சொல்கிறது எல்லா பாவத்தையும் போக்கக்கூடியது. அப்படி இருக்கிற பிரசாதத்தை போய் அது ஆரோ கொடுத்த எச்சில்னு சொல்லி நினச்சான்னா அதை விட ஒரு கொடூரம் வேறு இதுவாக இருக்க முடியாது. பாவத்தை போக்குறது போல பாவத்தை சேர்க்கணுன்றான். 44 சொன்னார், 45 சொன்னார், வைட்டவர்கள் திருமுன்பே, வைட்டவர் ஒரு வைட்டவர் இருக்கான்னா அவர் முன்னாடி போய் என்னோட பெருமையெல்லாம் சொல்லிக்கிறது, இது பண்ணவே பண்ணாதே என்கிறார். அடுத்து 46, சீவிட்டவர்கள் முன்னாடி ஒரு சீவிட்டவர் இருக்கார், அவர் முன்னாடி யாரோ ஒருத்தர் சாமானியம் அவருக்கு ஒன்றுமே தெரியாது, அவரை போய் மட்டமாக பேசுறது, அவரை கை கொண்டு அடிக்கிறது, அந்த சந்நிதியிலே அடிக்கிறது, அவர் கைங்கரிய மண்டலங்கிறதுக்காக அவரை சன்னிதியிலே அடிப்பாளா, ஏன்னா அது மாதிரி கொடூரமான செயல்களை எல்லாம் யாரும் செய்தலே கூடாது.
சாமானியமாக ஆர்வம் பண்ணக்கூடாதுன்னா அப்போ ஒரு இவன் திருவன்காப்பு போட்டுட்டு சீவெட்டவன் சொல்லிட்டு ஒருத்தரை ஓங்கி கையால் அடிக்கிறேன்னு சொன்னால் அதை விட ஒரு பாவமே இருக்க முடியாது இல்லையோ, அது செய்யக்கூடாது. அப்போ ஒரு சீவெட்டவர்கள் இருக்கும்போது சாமானியர்களை அவமதிப்பதல் என்பது கூடவே கூடாது. சின்ன குழந்தையாக இருந்தாலும் அதுதான் கணக்கு. 47. பெரியவர்களான பாகதூருடைய குணானுபவத்தையும் கைங்கரியத்தையும் செய்யாமல் ஒரு கண நேரமும் வேறு காரியங்களிலே ஈடுபடக்கூடாது. யாரோ பெரியவர் வந்திருக்கார், சுவாமி வந்திருக்கார், அவர்கிட்ட போகாமல் எனக்கு வேறு ஏதோ காரியம் இருக்குன்னு நான் மாட்டு புறப்பட்டு போயிட்டு அந்த காய்கறியத்தில் ஈடுபடாமல் இருந்தேன்னா பெரிய கொத்தை ஏற்படும், அது தவறு, அப்படி செய்யக்கூடாது. 48 சொன்னார். தினந்தோறும் நித்தப்படி முக்கியமான விண்ணப்பம், சுவாமி சொன்னது முக்கியமான உபதேசம், தினப்படி ஒரு நாழிகை போதாவது தன் ஆச்சாரியனுடைய நல்ல குணங்களை எண்ணவோணும். இது சொல்லியிருக்காரு, ஆச்சாரியனுடைய நல்ல குணத்தை எண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் சுவாமி. ஒரு நாழிகை பொழுதாவது எண்ணணுமா? ஒரு நாழிகைங்கிறது 24 நிமிஷம், 2.5 நாழிகை 1 மணி நேரம், 24 நிமிஷம், 24 நிமிஷம், 12 நிமிஷம், 24, 24, 48, 12, 60. ஒரு நாழிகை 24 நிமிஷத்துக்காவது தன்னுடைய ஆச்சாரியனுடைய குணங்கள் நல்ல குணங்களை எண்ணணும். அப்படின்னு நான் நல்ல குணங்களை எண்ணணும்னு சொன்னால் அவரை பற்றி குத்தம் சொல்கிறத பற்றி பேச்சே இல்லையோ இல்லையோ. சாமி அவரை பற்றி என்னமா குத்தம் சொல்கிறது, குத்தம் சொல்லுவாளான்னா அதுதான் முன்னாடி சொல்லியிருக்காரு, குணத்தை பாரு குத்தத்தை பார்க்காதேன்னு இருக்காரு. அப்போ சொல்லி கொடுக்குறவர்களை பற்றி, ஆச்சாரியர்களை பற்றியே சொல்லப்படாதுன்னா அப்போ யார் எப்பேற்பட்ட பரம பாகவதனாக இருந்தாலும் அவர்களை குத்தி குத்தம் சொல்லுவது கூடாது சொல்கிறாளா? அடுத்தது அதுக்கப்புறம் சொன்னா அவருடைய நல்ல குணங்களை போற்ற வேண்டும் என்று சொன்னால் 48, 49. தினந்தோறும் நித்தியப்படிய ஒரு நாழிகை பொழுதாவது நம்பிக்கையோடு நம்மாழ்வாருடைய அருளிச் செயல்களை சேவிக்கணும், ஆச்சாரியருடைய சீசுக்திகளை சேவிக்க வேணும், அனுசந்திக்க வேணும் என்று சொல்லியிருக்காள். 49, 50. தேகத்தையே ஆத்மாவாக நினைக்கிறார் ஒருத்தர், அவளோட சகவாசமே பண்ணாதேங்கிறார். போருமா? தேகமே ஆத்மா என்று தெரிந்து கொண்டிருப்பவர்கள் கூட சகவாசமே செய்யாதே. இதுதான் 50வது வார்த்தை. இது நல்லா ஒவ்வொருத்தரும் பிடிச்சிக்கணும். தேகமே ஆத்மான்னு ஆறானு இருந்தால் அவள் பக்கத்திலே போகாதவங்க அடுத்த தூரம் பார்த்தாக்க மூஞ்சி திரும்பி நம்ம மாட்டு போயிடலாம், அவளை குத்தம் சொல்ல வேண்டாம், நம்ம மாட்டு புறப்பட்டு வேண்டியிருக்கலாம். 51. சீவேட்டவனுடைய சின்னங்களை தரித்து கொண்டிருந்தும் அவன் வஞ்சகர்களாக இருந்தால் அவர்களோடு சகவாசம் பண்ணாதே. போருமா? சீவேட்டவனுடைய சின்னத்தை திருமன் காப்பிட்டுருக்கார், ஆனால் வஞ்சகனாக இருந்தால் அவர்களோடு சகவாசம் செய்யாதே என்ன. 51, 52. எப்போதும் ஒருத்தர் பக்கத்தில் போனோம்னா, ஒரு 5 நிமிஷம் பக்கத்தில் போய் நின்னும்னா அடுத்த வாழை பற்றி குத்தமாக சொல்லிட்டுருப்பான். அப்படி பிறரை தூஷிப்பவர்கள் கூட ஒரு நாளும் பேசவே பேசாதே. 53 சொன்னார். மற்ற தெய்வங்களை இப்போ நிறைய கோட்டியாக போகிறோம், எங்கேயோ போகும்போது பிறவர் சைவர்கள் இருப்பா, அவளோடு போடுறோம், போட்டோம்னா அவளோடு போகும்போது நம்ம சம்பிரதாயத்தை பற்றி பேசுகிறத தவிர்க்க வேணும். ஏன்னா மற்ற தெய்வர்கள் தெய்வங்களின் பக்தர்களோடு தவிர்க்க முடியாமல் நேரும் தொடர்பு ஏற்படுது. அப்போ என்ன பண்ணணுமா? அந்த தோஷம் போகிறதுக்காக என்ன பண்ணணுமா? பெரியவர்கள் அதனால தான் என்ன சொல்லுது, வேறு யாரோடையும் பேச்சு வச்சுக்காது, வேறு யாரோடையா போயிட்டோம், எங்கேயோ போய் சேவிக்க போயிட்டோம், யாரோ சைவர்களாக இருக்கா அவளோட போயிட்டோம், இல்லை வேறு மதத்தவர்களாக இருக்கா அவளோட போயிட்டோம், போய் அங்கே போய் நம்ம அவளோட அதுதான் பிராகிருதனோட போகாதே, பெருமாள் தேர்த்தமே சாப்பிடாதே சொல்லியிருக்கு ஏற்கனவே. இப்போது அவளோட போயிட்டு அங்கே போயிட்டு வந்துட்டோம்னா இதுக்கெல்லாம் பிராயசித்தமே தான் உண்டானா? பிராயசித்தமே இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? எப்போதும் சீவைட்டவர்களோடு தான் சந்நிதிகளுக்கு செல்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டார். 54 சுவாமி சொன்னது, ஒருத்தரை தூஷிப்பது மனிதர்களில் தாழ்ந்த வாழ்னு நம்ம நினச்சிக்கிறோம், ஆனால் பாகவத தூஷக ஜனங்களை கண்டால், ஒருத்தரை பற்றி எப்போதும் குத்தமே சொல்லி கொண்டிருக்கிற ஒருத்தரை பார்த்தோம்னா அவர்களோடு பழகாதே, கண்ணாலும் பார்க்காதே, பேசாதே. 55 சொன்னார். ஆச்சாரியர்களிடத்தில் அவசாரப்பட்டா அப்படி இருக்கிற கொடியவர்களை பார்த்து நீ ஒன்றும் பேசவே பேசாதே. ஏன்னா ஆச்சாரியர்களிடத்தில் அவசாரப்பட்டவா நிறைய பேர் இருப்பா, அவர்களிடத்தில் போய் நீ பேச்சே வச்சுக்காத, கண்ணிலே பார்க்காத, வாழலாம் பார்த்தாலே நமக்கு பாவம். 56 சொன்னார். துயத்தனுடைய அர்த்தானுசந்தானத்திலேயே ஈடுபட்டவர்களாக எப்பொழுதும் இருக்க வேண்டும், அப்படி இருக்கிறவாளோடு தான் சேர்ந்திருக்கணும். 57 சொன்னார். எம்பெருமானை தவிர மற்ற உபாயங்களிலேயே ஈடுபட்டவர்கள்
அவளை விலக்கி விடணும். எம்பெருமானா தவிர வேறு ஏதாவது உபாயம்னு வச்சுட்டு பாடம் இல்லையோ, வேறு ஏதாவது போவா அங்கே போவா, இது இப்படி இருக்கு சுவாமி, அது இப்படி இருக்கு சுவாமி, அங்கே போனால் அது நடக்கும், இங்கே போனால் இது நடக்கும்னு இருக்கிறவாழோட சம்பந்தம் வைத்து கொள்ளாதே. 58 சொன்னார், சரணாகதி தர்மத்திலே ஊன்றி நிற்பவரோடு எப்பொழுதும் கூடி வாழ வேணும். சரணாகதி சாஸ்திரத்தில் ஆருக்கு ஈடுபாடு இருக்கோ அப்படி இருக்கக்கூடிய பரம சீவிட்டவர்களோடு தான் நாம் பழக வேண்டும், பேச வேண்டும், அவர்களோடு சம்பந்தத்தை வைத்து கொள்ள வேணும். 59 இரகசியத்ரயத்தின் சாரத்தை தெரிஞ்சவா, தத்துவத்ரயத்தினுடைய நல்ல குணந்தபல உயர்ந்தவர்கள் மகா பாகவதர்களோடு மட்டுமே கூடி வாழ வேண்டும். இரகசியத்ரயம் தெரிஞ்சிருக்கணும், தத்துவத்ரயம் தெரிஞ்சிருக்கணும், அப்படி இருக்கக்கூடிய பாகவதர்களோடு தான் நாம் வாழ வேணும். 60 அர்த்த காமங்களிலே ஈடுபட்டவர்களோடு ஒருபோதும் கூடி வாழக்கூடாது. லௌகீகத்திலேயே ஓடிட்டு இருப்பா சில பேர், பொருள் ஈட்டணும், நன்னா வாழணும் அப்படின்னு அர்த்த காமங்கள், பொருள் இன்பம் அப்படின்னு இதையே புருஷார்த்தமாக நினச்சிட்டு இருப்பாவா. இதுவா புருஷார்த்தம், பெருமாளை போய் சேர்றது புருஷார்த்தமே தவிர, அதை விட்டுடு, எனக்கு பொருள் ஈட்டணும், எனக்கு நல்லா சுகமாக வாழணும், நிறைய வீடு வசதி எல்லாம் வச்சுக்கணும், அப்படி இருக்கிற வாழோட வாழாதே, கூடவே இருக்காதே என்று சொல்லிட்டார். 61 எம்பெருமானிடம் பக்தி உடையவர்களிடமே எப்போதும் பேச்சு வைத்து கொள்ள வேண்டும். எம்பெருமானிடத்தில் பக்தி இருக்கணும், அவளோட தான் நீ பேசணுமே தவிர வேறு எல்லார்கிட்டையும் பேசாதே என்று சொல்லிட்டார். 62 ஒரு வைட்டவன் நம்மளை பார்த்து ஏதோ திரஸ்காரம் பண்ணிட்டான், அவன் நமக்கு ஏதோ தீங்கிழைத்து விட்டான், ஒத்த நம்மளை யாரோ ஏதோ சொல்லிட்டான், அப்போ என்ன பண்ணணுமா, அவன் நமக்கு ஏதோ தீங்கிழைத்து விட்டான் என்று எண்ணாமல் மௌனமாக இருக்கணும். யாராவது சொன்னால் கூட பேசாமல் இருக்கணும், ஏதோ பண்ணிட்டான் அவ்வளோதான், அதோட விட்டுடணும், அதை போய் பெருசு பண்ணக்கூடாது. அப்படி ஒரு வைட்டவனுக்கு பரவதத்திலேயே நினைவு சேர்ந்திருக்க வேண்டும். என்னவோ சொல்லிட்டான், இது என்னது இது சீவை கொண்ட, இதை விட இப்போ எவ்வளோ வசதி, அதை விட்டுடு இப்படி சொல்லிட்டு இருக்கானேமோ அப்படின்னு விட்டுணும். அதை போய் திரும்ப நோண்டி நோண்டி ஆராய்தல் கூடாது என்று சொல்லிட்டார். 63 சொல்கிறார், எல்லா சீவெட்டவர்களுக்கும் நல்லதையே எப்போதும் செய்ய போகணும். சீவெட்டவர்களும் பார்த்தா அவளுக்கு நல்லது தான் செய்யணும், வேறு எதுவும் நினைக்காது. 64 தர்மத்துக்கு புறம்பான செயலை அதில் பெரும் பயன் நல்லதே நடக்குதுன்னு செஞ்சால் கூட அதை ஒரு நாளும் செய்வதே கூடாது என்பதிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டார். தர்மத்துக்கு புறம்பான காரியமாக இருந்தால் அதை ஒரு நாளும் செய்யாதே என்னார். 65 எம்பெருமானுக்கு அமுது செய்யப்படாத ஒரு உணவை ஒருபோதும் உண்ணவே கூடாது. பெருமாளுக்கு கண்டரில் பண்ணலேன்னு சொன்னால் அந்த பிரசாதம் நமக்கு தேவையே இல்லை, வாண்டவே வேண்டாம். டா தீர்த்தமாட்டு பண்ணினேன், அப்படி பண்ணிட்டு பண்ணேன், எப்படி பண்ணிட்டு பண்ணேன், அதெல்லாம் இந்த பேச்சே கிடையாது. பெருமாளுக்கு அம்சம் பண்ணலைன்னா அது அமேயம், அவ்வளோதான், அது தேவையே இல்லாத வஸ்து, அது நமக்கு வேண்டாம். 66 புஷ்பம், சந்தனம், தாம்பூலம், வஸ்திரம், தீர்த்தம், பழம் இதெல்லாம் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்காமல் ஒருபோதும் உபயோகிக்கவே கூடாது. புஷ்பமாகட்டும், சந்தனமாகட்டும், தாம்பூலமாகட்டும், வஸ்திரமாகட்டும், நீராகட்டும், பழவா பத்திரம் புஷ்பம் பலந்தோயம் யோமே பக்தியா பிரயசதி என்னும், உடுத்து கிளைந்தனின் பீதகவாட உடுத்து கலத்ததுண்டு என்னும், பெருமாளுக்கு இல்லாத ஒரு வஸ்து நமக்கு இல்லை. தீர்த்தமாக உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் மெத்தலையும் எல்லாம் கண்ணன் என்ன, எதுவாக இருந்தாலும் பெருமானுக்கு 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 இந்த ஞாபகத்தோடு தான் நம்ம பண்ணணுமே தவிர, எந்த வஸ்துவாக இருந்தாலும் பெருமானுக்கு நைவேத்தியம் செய்யப்படாத ஒரு வஸ்துவை நாம் கொள்ளவே கூடாது. 66 சொன்னார். 67 ஆரம்பிக்கிறார், அர்த்த காமங்களை காரணமாக கொண்டு மற்ற சாதனங்களிலே அடையப்படுகிற பொருள் நமக்கு வேண்டாமலே கிடைத்தா கூட, அர்த்த காமங்களில் ஈடுபட்டு இதெல்லாம் நம்ம பண்ணோம், இது வரும் இது வரும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையோ, அது நமக்கு வேண்டாத போது சில பொருள்கள் கிடைத்தா அதை ஒரு நாளும் ஏற்கவே கூடாது. சுவாமி இது தரோம் இது வச்சுக்கோ அப்படின்னு சொன்னோம்னா அது வேண்டான்னு சொல்லணும், நிரஸ் அது வேண்டவே வேண்டாம், நமக்கு வேண்டவே வேண்டாம், நாம் அதுக்கு உழைக்கலையா, நமக்கு வேண்டாம், நம்ம உழைச்சிப்போம் உழைச்சோமா அதுக்காக இல்லையே, அப்போ இதுக்கு போகணும் வேண்டாம் என்று நிரசிக்க வேண்டும், வேண்டவே வேண்டாம். 68 சொன்னார், ஜாதி, இருக்கிற இடம், காரணம் முதலான ஹேதுக்களால் தோஷமடையாத அன்னம் முதலானவற்றையே ஆர்வத்தோடு எடுத்து கொள்ள வேண்டும். எப்படி இருக்கு, ஜாதி ஆச்சரியம், இருக்கிற இடம், நிமித்தம், காரணம் முதலான ஹேதுக்களால் தோஷமடையாத அன்னம் அப்படின்னா வர்ணாசிரம தர்மம் என்று கொள்ளப்படும். அப்படின்னா இன்னார் 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 இப்படி இருக்கக்கூடிய வஸ்துக்கள் தான் அந்த தோஷம் இல்லாமல் இருக்கணும். பரம பாகவதராக இருந்தால் ஒத்துக்கொள்ளப்படுகிறது, ஆனால் அப்படி இல்லைன்னு சொன்னால், அப்படி தோஷமடையாத ஒரு அன்னமாக இருந்தால் அத்தையே நாம் உட்கொள்ள வேண்டும், ஆர்வத்தோடு அதை எடுத்து பிரார்த்தித்து எடுத்துக்கொள்ள வேண்டும்
என்று சொல்கிறான். அடுத்து 69, தன்னுடைய உடம்புக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது, போக்கிய வஸ்துக்களாக இருக்குது, அப்படி தன் தேகத்துக்கே இனியதாக இருக்கக்கூடிய போக்கிய வஸ்துக்களை பரமாத்மாவுக்கு சமர்ப்பிக்க கூடாது. என்ன நினைச்சுட்டான், இவனுக்கு உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுக்காக நான் பகவானுக்கு இதுவே நான் சாப்பிட்றேனே அதனால் பெருமாளுக்கு அம்சம் பண்ணுறேனே அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது இவனுக்குங்கிறதுனால இதை பெருமாளுக்கு அம்சம் பண்ணுறதா, இல்லை பெருமாளுக்கு அம்சம் பண்ணிட்டு அதை எடுத்துக்கணுமே தவிர, இது பெருமாள் எனக்கு நன்னா இருக்குது அதனால் இதை நான் சாப்பிட்றேன் அதனால் அதுக்கு முன்னாடி பெருமாளுக்கு அம்சம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோம்னா அது செய்திடக்கூடாது. எல்லாம் பகவானுக்கு முதல்ல கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் மிச்ச பேச்சு என்று சொன்னார். அதுக்கப்புறமா 70, சாஸ்திரங்கள் நல்லவையாக கூறப்பட்ட போகங்கள் அனைத்தையும் விட்டுவிக்கையே சமர்ப்பிக்க வேண்டும். சாஸ்திரத்தில் நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கோம், அந்த போகங்கள் அனைத்தையும் எது கொடுக்கணும், பெருமாளுக்கு தான் கொடுக்க வேண்டும். 71, விஷ்ணுவுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட நறுமணமிக்க அன்னம் பானம் பணியாரம் முதலானியவற்றில் பகவத் பிரசாதம் என்னும் எண்ணம் வைக்க வேண்டுமே ஒழிய எனக்கு இனியவை கூடாது. பெருமாளுக்கு தீர்த்தம் புஷ்பம் பானம் கொடுக்குறோம், பணியாரம் கொடுக்குறோம், பெருமாளுக்கு இப்போ பகவத் பிரசாதம் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் பெருமாளுடைய பிரசாதம்னு கொள்ள வேணுமே தவிர எனக்கு நல்லது அப்படிங்கிற எண்ணம் ஒரு நாளும் வைத்தல் ஆகாது. 72 சொன்னான், சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டிருக்க நித்திய நைமித்திக கர்மங்களை என்ன பண்ணணுமா, இவை எம்பெருமானுக்கு கைங்கரியம் என்று எண்ணத்துடனேயே செய்ய வேண்டும். சாஸ்திரத்தில் ஒரு விதிச்சிருக்கோம், அது நித்திய நைமித்திக கர்மங்களையும் கூட இது எம்பெருமானுடைய கைங்கரியம், ஏன்னா எது செஞ்சாலும் சந்தியாவந்தனம் பண்ணுறமா அதுவும் திருவாராதனத்தை ஒக்கும். அதே போல் பூர்வர்களுக்கு ஸ்ராத்த கைங்கரியம் பண்ணுறமா அதுவும் திருவாராதனத்தை ஒக்கும். அப்போ அது பகவானுக்கு கைங்கரியங்கிற எண்ணத்தோடு பண்ணணுமே தவிர சாஸ்திர சொல்லியிருக்கு பண்ணுறேங்கிறத நினைக்கப்படாது. பெருமாளுக்கு அது அவனுடைய திருவுள்ள உகப்பு என்பதை கொள்ள வேணும். 73, ரகசியத்ரயங்களிலே பொருளிலே ஊன்றியிருக்கும் மகாபாகவதர் விஷயத்திலே அபசாரப்படுவதை காட்டிலும் ஆத்மநாசத்தை விளைவிக்கக்கூடியதான வேறு எதுவுமே இல்லவே இல்லை. ஆத்மநாசம் ஏற்படும் எப்போ, தன்வந்தரத்தினுடைய அர்த்தமோ துயத்தினுடைய அர்த்தமோ சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தமோ தெரிந்த ஒரு ரகசியத்ரயம் தெரிந்த ஒரு அதிகாரி அவனிடத்திலே நாம் அபசாரப்பட்டோம் என்று சொன்னால் அது ஆத்ம நாசத்தையே விளைவிக்கும் என்பதை அவசியமாக புரிந்து கொண்டு அவர்களிடத்திலே நமக்கு பிரீத்தியோடு கைங்கரியம் செய்ய வேண்டும். அவர்களுடைய முகமதத்திய காட்டிலும் நமக்கு மோட்ச சாதனம் வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா ஒரு பாகவத அபசாரம் மட்டும் இருந்ததுன்னா மோட்சத்துக்கு நேரடியாக விரோதி அதுதான் என்பதை கொள்ளப்படும். 74, உபதேசமாக விஷ்ணு பக்தர்கள் ஆராதிப்பதை காட்டிலும் வேறு புருஷார்த்தம் கிடையாது, அவர்களை துவேஷிப்பதை காட்டிலும் ஆத்மநாசத்தை விளைவிக்கக்கூடியது வேறு எதுவும் இல்லை. அப்படின்னா விஷ்ணு பக்தர்களை ஆராதிக்க வேணும், அதை விட புருஷார்த்தம் வேறு இல்லை. அதே போல் அவர்களை துவேஷித்தோம் என்று சொன்னால் அதை விட ஆத்மநாசத்தை கொடுப்பது வேறு எதுவும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று 74 உபதேசங்களை எம்பெருமானார் கொடுத்து போயிருக்கிறார். அதுக்கப்புறமா கடைசியாக எம்பெருமானார் மேலும் சில வார்த்தைகளை சாதித்து முடிக்கிறார். எம்பெருமானார் பெருமானுடைய திருமீன் இருக்கொல்லையோ அதை கல்லுன்னு நினைச்சா பெரிய தோஷம், அது செய்தல் கூடாது. ஆச்சாரியன மனிதன் என்று நினைத்தால் அதவருக்கு ஒரு தோஷம் கிடையாது, அதுவும் செய்தல் கூடாது. வைஷ்ணவனுடைய ஜாதியை ஆராய்ந்து பார்த்தால் அதை விட தோஷம் கிடையாது. பரம பாகவதர்களாக பகவது பாகவதருடைய ஸ்ரீபாதத்தை நீர் என்று நினைத்தால் அதை விட தோஷம் வேறேதும் கிடையாது. பரம பாகவதருடைய திருநாமங்களையும் மந்திரங்களையும் வெறு சப்தங்களாக சொன்னோம் என்னால் அதை விட தோஷம் வேறேதும் கிடையாது. அதுக்கப்புறமா சர்வேஸ்வரனான சியப்பதியை மற்ற தெய்வங்களோடு வேறொருத்தன் ஒத்தவன், வேறு தெய்வத்தையும் இதையும் இதுவும் அதுவும் சமம் என்று சொன்னால் என்று சொன்னால் அப்படி இருக்கக்கூடிய எண்ணத்தை உடையவன் நரகத்தையே அடைவான். பாகவதர்களை ஆராதிப்பது பகவானை ஆராதிப்பதை காட்டிலும் சிறந்தது. ஏன்னா ஒரு பாகவதனுக்கு கைங்கரியம் பண்ணும்னா பகவானுக்கு கைங்கரியம் செய்வதை காட்டிலும் உயர்ந்தது என்பதை கொள்ளவோனும். ஒரு சீவிட்டவனை அவமதிப்பது எம்பெருமானை அவமதிப்பதை காட்டிலும் கொடிது. எம்பெருமானுடைய சீவாதத்தை காட்டிலும் பாகவதருடைய சீவாத தேர்த்தம் ரொம்ப உயர்ந்தது. இதை புரிஞ்சு கொண்டவன் ஆகையாலே எப்போதும் பாகவதர்களையே ஆராதிப்பதிலே சோம்பல் இல்லாதவனாக ஒவ்வொரு சீவிட்டவனும் வாழ வேணும் என்ன எம்பெருமானார் உபதேசம் 74 உபதேசமாக சுவாமி கொடுத்துட்டு போயிருக்கார் என்பதை மனதில் கொண்டு ஒவ்வொருவரும்
இதன் பிரகாரம் நடக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்.